ப்ரோ சத்தியமா சொன்னா ஒரு பால் கூட பார்க்கல, இருந்தாலும் வருத்தம் தான். கொஞ்சம் மும்பை தோத்தது ஒட்டாரி ஒட்டாரி அது சொல்லுவாங்க ப்ரோ. 1000 ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கலாம் ப்ரோ, அது எங்களுக்கு தான். அது கூட இல்லை ப்ரோ, கேகேஆர் கூட நாங்கள் தோத்ததுக்கு வச்சு ஓட்டினாங்க. நாங்களாச்சும் அவ்வளோ ஹோம் கிரவுண்டு ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஹோம் கிரவுண்டு ஒரு மேட்ச் கூட நாங்கள் முதல் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு யார் கல்லையே விழுந்து மேட்ச் வேண்டும் மேட்சும் ஜெயிக்கல. ரோஹித் சர்மா வந்து கீழே வரணும், கேமரன் ரின் வந்து ஓப்பனராக வரணும், இல்லைன்னா கேமரன் ரின் ஏழாவது ஆறாவது ஃபினிஷராக வரணும், அதான் பிரச்சனை. பேட்டிங் இல்லை, அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அந்த செட்டில் ஆகிட்டாங்கன்னா அடிக்கணும், இப்போ அடிக்க மாட்டேங்கிறாங்க. ரோஹித் சர்மாலாம் 20 ரன் அடிக்கிறாரு, அதுக்கு மேலே அடிக்க மாட்டேங்கிறாரு. அவர் கொஞ்சம் பெரிய இன்னிங்ஸ் பழைய மாதிரி லாங் தான் போதும். ஒரு 20 ரன் அடிச்சாருன்னாரு. 20 ரன் எப்படி அடிச்சாங்கன்னு அவருக்கே தெரியாது. இதை ஒத்துக்கிட்டு தான் அவனு மும்பை ஃபேன்ஸ் அது ஒத்துக்கிறார். ரோஹித் சர்மா கையெல்லாம் இன்னும் அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா டீம் கரெக்டாக ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அது தெரியல, அது வந்து டீம் மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ஜெயிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ரெண்டு ஸ்டான்ஸ் ஃபுல்லாக எம்ஐ தான் நிற்கணும்னு நீங்கள் பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க. அதெல்லாம் கிடையாதுப்பா. நீங்க ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க பேசவே கூடாது. எங்க 8-8 கவுண்ட், இவங்க 8-8 கவுண்ட் கூட நீங்க கால் வாசி கூட இல்லை, நீங்க பேச கூடாது. ஆர்சிபி ஃபேன்ஸ் செட்டப், நீங்க பேக் டு ஃபார்ம் வந்திருக்கதா சொல்லுங்க. ஆமா ஆமா, ஒரு மேட்ச் தான ப்ரோ இது, ஒரு நல்ல கேள்வி. இதை வந்து நிதிஷ் ராணாவோ இல்ல வந்து மெயின் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருந்தாங்க. ஜேசன் ராய் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது வந்து அடிச்சிருந்தா கூட நான் ஒத்துப்பேன் ப்ரோ. பந்து போட தெரியாது, பந்தே போட தெரியாது. பேட்டிங் ஒரு ரன் அடிக்கிறதுக்கு சிஎஸ்கேல இருக்கும் போது அழுவ விட்டு போனான் ப்ரோ. ஒரு சில பேர் கிட்டலா அவன் வந்து அடிக்கிறான், இவனுக்கு துங்க புள்ள தூக்க மாட்டிட்டு இல்ல. வீடியோ கேமரா வேற ஒன்று சொல்ல, அதில் மாட்டிட்டு தான் இவனுக்கெல்லாம் சாகணும். இதுல வேற 4 ஓவர்ஸ் 40 ரன்ஸ். கோலி ஃபார்முக்கு வந்துட்டாரா? என்ன கலர்ல இருக்குமோ அதுதான் கடைசி வரைக்கும் தெரியும். வந்து பேச சொல்லுங்க, கஷ்டம்தான் ப்ரோ. ஹார்ட் பிரேக் தான் கொஞ்சம் இல்லை ப்ரோ. ரகானே தெரியும், அவர் வந்து மும்பை ஹோம் கிரவுண்டு, அவர் பிளேஸ்மெண்ட்டு ஷார்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கும்னு தெரியும். ஆனால் அவர் அடிப்பார்னு தெரியும், எங்ககிட்ட அடிப்பார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் நல்லா உங்ககிட்ட அடிப்பார்னு எதிர்பார்க்கல. அடி வாங்கினதுக்கப்புறம் குத்து தான் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ மேட்ச் சத்தியமா பாக்கல ப்ரோ. டிஆர்எஸ்ல இல்ல ப்ரோ, தோனி ரிவ்யூ சிஸ்டம்னு மாத்திட சொல்லுங்க ப்ரோ. ஸ்கையோட அப்பீல் யாராவது போனாங்களா ப்ரோ? ரோஹித் சர்மா தொப்பையை மட்டும் தூக்கிங்க நின்று இருப்பாரு. அவர் அந்த கீப்பருக்கு தெரியும்பா, ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் பாத்தியா? அந்த கீப்பர் அப்பீல் பண்ணா வடு கிடையாது, கிளவுல பட்டதுன்னு பட்ல இருக்கு. கீப்பருக்கு தெரியும், சும்மா இந்த சீன் எல்லாம் போடாதீங்க. உடனே தோனி ரிவ்யூ சிஸ்டம் அவனு தான் ரிவ்யூ கேட்க சொன்னா, அப்ப அவன் வந்து பெரிய ஆளாயிடுவானா? கீப்பருக்கு தெரியும். ரெண்டாவது மேட்ச் பத்தி பேசினிருக்கான் எல்எஸ்டி கூட ஜெயிச்சாச்சு அந்த மேட்ச். இதுவே நேத்து நீங்க ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பேச்சு பேசிருப்பீங்களா? நின்னு பேசிருப்பீங்களா? இப்படியேதான் இருந்திருப்பீங்க. நாங்க நின்னுதான் பேசுவோம், எப்படினாலும் நாங்க நின்னுதான் பேசுவோம். வருத்தம் பெரிய வருத்தம் தான் ப்ரோ. இருந்தாலும் பவுன் பேக் பண்ணுவாங்க, போன சீசன் மாதிரி ஒரு 8 மேட்சோ 9 மேட்சோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் டீம் வந்து அந்த இது ஜெல்ல ஆகல ப்ரோ, இன்னும் அது அது உள்ள வந்தாதான் வந்து ஜெயிப்பாங்க. நாங்கள் மாட்டல, நாசாரித்தனம் பண்ணாலும் நாசுக்காக பண்ணோம், அது உங்களுக்கு தெரியல ஒத்துக்கிறீங்க ப்ரோ. அது அப்படிதான் ப்ரோ, ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் ப்ரோ. ஏன் ப்ரோ நல்ல நல்ல டீம் இருக்கு, ஆர்ஆர் இருக்கு, டிசி இருக்கு, அதெல்லாம் பேசக்கூடாதுன்னா டிசி இருக்கு, அதெல்லாம் நல்ல டீம் ப்ரோ. இது வந்து முழுக்க முழுக்க ஃபேன் பேஸு, அந்த ஆடு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ப்ரோ இந்த ஐபிஎல். அதனால இதில் ஒன்றும் ஒளிவு மறைவுலாம் கிடையாது ப்ரோ.
அதுதான் டோட்டல் மாத்தி தான் நாங்களும் நாலு கப்பு ஜெயிச்சா அவங்களும் அஞ்சு கப்பு ஜெயிச்சாங்க ஒன்பது கப்பு ஏமா தான் ஜெயிச்சோம் மாத்தினாங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அம்பேர் எரர் பண்ணுவாங்கப்பா ஹியூமன்பா அதெல்லாம் நடக்கிறது தான் இப்போ உங்க கிட்ட மட்டும் தான் எரர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பா நோ பால் உங்களுக்கு ருத்ராஜ் கேக்கி ஓட முத மேட்ச் நோ பால் தான் அப்ப மட்டும் ஏன் பேசல அம்பேர்னா பேச மாட்டான் பெரிய மேட்ச் அப்ப மட்டும் பேச மாட்டீங்க அப்ப அது வேற வாய் இப்போ அது நார வாயா எஸ் பிகாஸ் எதிரி ஆர்சிபி பத்தி ஃபைனலா ஒரே ஒரு வார்த்தை ப்ரோ எதுக்கு ப்ரோ ஆர்சிபி அவங்கள பாரி உங்களால மன தைரியமா இருக்க முடியுமா 15 வருஷம் நம்ம ரெண்டு மேட்சுக்கே அழுகுறோம் 15 வருஷம் நீங்க யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல அது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா நான் சின்ன வயசுலேருந்து மும்பை பார்த்துருக்குறேன் 6 வருஷமா டைட்டில் அடிக்காத போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது 15 வருஷம் எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்கன்னா 15 வருஷமா ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு இருக்கு எப்படி இருக்கும்